அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்கக்கிழமை அண்ட் செவ்வாய்க்கிழமை வந்து ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாலட்டைலிட்டி அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இட்ஸ் அ நியர் வந்து 52 வீக்ஸ் லோ நியர் கிட்டே இருக்குங்க. நிறைய ஸ்டாக்ஸ் சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கிறாங்க. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வரலாம். இன்றைக்கி நிஃப்டியுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கிறாங்க அண்ட் ட்ராகன் ஃப்ளை மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸோடைய க்ளோசிங் வச்சிருக்கு, ஒரு டோஜி மாதிரி. இப்போ எல்லாருடைய கேள்வி, மார்க்கெட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் எடுத்துருச்சா இல்லை மறுபடியும் ஃபால் ஆகுமா? இதுதான். ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், பிரதர் இன்றைக்கி நான் வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ப்ரீமியம் குரூப்பில் வந்து இந்த கால் கொடுத்துருந்தேன், 37,100 காலை வந்து 125 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பாட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். எப்படி பிரதர் இந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணீங்க, இது எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் நான் எதுக்காக இந்த ப்ராஃபிட் ஷேரிங்கை வந்து நான் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படி போட்டது நான் ஏன் போஸ்ட் பண்ணுன்றதே சொல்லுவோம். ஏன்னா நம்ம டெய்லியும் பண்ணுறோம், எல்லா நாளுமே வந்து இவ்வளோ எடுத்தோம் அவ்வளோ எடுத்தோன்றது வந்து நான் என்றைக்குமே சொல்கிறேன் எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம், அடுத்தவங்க என்ன ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னு என்றைக்குமே பார்க்காதீங்க. நம்ம எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கிறோமோ, நம்ம ஃபண்டில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அதுதான் புத்திசாலித்தனம். அடுத்தவங்க வந்து லட்ச லட்சமாக எடுத்துகிட்டு வராங்க, கோடி கோடியாக எடுத்துகிட்டு வந்து எடுக்கிறாங்க, அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணோம் கடன் வாங்கி போனோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ப்ராஃபிட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9 லாட்டு ட்ரேட் பண்ணேன். பட் எனக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் தான் நான் ட்ரேட் பண்ணேன், எதனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் எடுத்தேன் அப்படின்றதையும், எப்படி இந்த ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறப்ப நான் எந்த கேண்டில்ஸ் பார்த்தேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இது நான் ஷேரே பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட் அண்டு சில ஸ்டாக்ஸ் நல்ல நியர் பிரேக் அவுட்டில் இருக்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் செலவு பண்ணுற நேரம் நிச்சயமாக வர்த்தபலாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். நேற்று வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஒரு டபுள் டாப், அதாவது சாரி டபுள் பாட்டமுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டே சார்ட்டு. ஸோ நேற்று வீடியோ பார்க்காத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இறங்கி தான் ஏறும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து சப்போர்ட்லேருந்து அப்படி ட்ராகன் ஃப்ளை மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்மேஷன் வச்சுருக்காங்க. இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன் நண்பர்களே, ஓகேங்களா? ஸோ இப்போது என்னுடைய புரிதல், மார்க்கெட் வந்து ஸ்டில் நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குன்றத புரிஞ்சிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்றது நான் நம்ம சொன்ன மாதிரி 17,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து சாலிடாக அப்ட்ரெண்ட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 17,000 ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை 17,000 பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது 15 மினிட்ஸ் கேண்டில் நண்பர்களே, நான் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இந்த லைன் ட்ரா பண்ணதை எப்பவுமே நீங்கள் இன்ட்ராடேலாம் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, நேற்றே நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே உங்களுக்கு ட்ரெண்டு சொல்லியிருந்தேன், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றதையும். ஓகே, ஸோ இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஓரளவுக்கு ஃப்ளாட்டிஷில் ஓப்பன் ஆகியிருந்தாலுமே சின்ன ஒரு அப் கொடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறதுங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே எடுத்து ட்ரா பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி புரியும். இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னில் இப்போ மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல், நாளைக்கு மார்க்கெட்டில் 17,300 இல்லை 17,280 மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் புல் ட்ரெண்ட் போகும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஹெட் அண்ட் ஷோல்டர்னா இதுடைய லென்த்தை தான் நம்ம டார்கெட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப அடுத்த டார்கெட் வந்து 17,500 நண்பர்களே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்குது. இந்த ரேஞ்சே வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நண்பர்களே. டார்கெட்டாக இந்த லோ இருக்குது பாருங்கள், இதை வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இது வந்து கம்பல்சரி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸாக இவன் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 17470 வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 17280 இல்லை 17300 மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா நெக்ஸ்ட்டு டார்கெட் 17450 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து நாளைக்கு மறுபடியும் 17200 பிரேக் ஆயிடுச்சு, அதாவது இந்த கேண்டிலுடைய லோ இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லோவை வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் 17150, அடுத்து ஃபால் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 17000 வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வரக்கூடிய ரேஞ்ச் பவுண்ட் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்ஸில் வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்குடைய டைம் ஃப்ரேம் நண்பர்களே. 9:30 இங்கே தான் ஸ்டார்டட் ஆகியிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக மார்க்கெட் ஹெவி ஃபாலு, ஃபால் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த நியரில் வந்து பாருங்கள் ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்ன். இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக லோவில் வந்து ஸ்ட்ராங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஒரு ஹேமர் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நியர் மார்க்கெட் சப்போர்ட் கிடைக்கிறப்ப என்ன மாதிரியான கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் வருது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. கண் மூடிட்டு இன்னும் இறங்கும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில்லாம் வச்சுட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ரிவர்சல் எப்படி இருக்குது, பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா, இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து மார்க்கெட் எப்படி மேலே போச்சு பாருங்கள். இப்போ லைக் இன்வெர்ட் நம்மளுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கம்பல்சரி ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் 17500 வந்து 17500 17000 வரைக்கும் நான் வந்து அப் அண்ட் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 17300 பிரேக் ஆச்சுன்னா பை என்ட்ரி எடுங்க. அதே மாதிரி டவுன்ஃபாலில் 17200 பிலோ போகிறப்ப நம்ம டவுன்ஃபால் ட்ரை பண்ணுங்கள். 17150 மேக்ஸிமம் ஃபால் ஆச்சுன்னா 17000 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் வச்சுங்க, இதான் வந்து 17050 இந்த ரேஞ்சு நண்பர்களே. இதான் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும் இறங்குச்சுன்னா, அப்படி இல்லைன்னா 17000 தொடணும், இங்கே ஒரு குரூஷியல் சப்போர்ட் கிடைக்கணும், அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் ஹெவி ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து நிஃப்டிக்கான ட்ரெண்டு நண்பர்களே. ஸோ ஏன்னா நான் வந்து இன்றைக்கி நிஃப்டி ட்ரெண்டை வந்து நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணல, இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டி தான் பண்ணியிருந்தேன். நேற்று தான் வந்து நிஃப்டி ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து சில நண்பர்கள் கேட்ட டவுட்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலுங்க. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸில் க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் பேரிஷ் கேண்டில்ஸுங்க. அங்கேருந்து அப்படியே ஃபார்மேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்தேன், இப்போ நான் டே சார்ட் வச்சுக்கிறேன், இதான் சொல்லியிருந்தேன். இந்த கிரீன் கலர் கேண்டில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் வந்து 38000 நண்பர்களே. இதை பிரேக் ஆனது பிறகு தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆச்சுங்க. ஸோ இந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், பிஇ வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ மார்க்கெட்டில் வந்து பேங்க் நிஃப்டிலாம் பொறுத்த வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸ் அப்லையும் 1000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்லேயும் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ 38000க்குன்னா 37000 வரைக்கும் டவுன்லேயும், அண்ட் அதே மாதிரி 39000 வரைக்கும் அப்லேயும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ளே தான் ஹையஸ்ட் கால் ரைட்டிங் அண்ட் கால் புட்டிங் எல்லாமே மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சிங்கிள் டைரக்ஷன் எடுக்கிறப்ப ரிஸ்க் தான். இப்போ நாங்கள் புட்டு கால் எடுக்கிறோன்னா ஸோ ஸ்ட்ராங்கிள் மெத்தட்லையோ இல்லை வந்து ஹெட்ஜிங் பண்ணால் ஓரளவு சேஃபாக இருக்கலாம். பட் நம்மளுக்கு சிங்கிள் டைரக்ஷன் தெரியுது இல்லைங்களா. இந்த மாதிரி சிங்கிள் டைரக்ஷன் கிடைக்கிறப்ப நல்ல லாங் ஸ்ட்ரைக் போனாலுமே, அதாவது ரொம்ப 1000 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வச்சிங்கனாலுமே இது மொமெண்டம் வேகமாக இருக்கும். ஸோ அதோடைய கேண்டிலுடைய கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால மட்டும்தான் நான் அவ்வளோ பாயிண்ட்ஸ் தள்ளி எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 37100 தான் கொடுத்துருந்தேன், 38000 பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன், 900 பாயிண்ட்ஸ் டிஃபரில் தான் கொடுத்துருக்கேன். 1000 பாயிண்ட்ஸ் டவுன்லையும் 1000 பாயிண்ட்ஸ் அப்லையும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திங்கனாலும் வர்த்தபல். ஸோ இங்கே நான் ட்ரா பண்ணியிருப்பேன் பாருங்கள், ரெட் கலர் லைன் ஆல்மோஸ்ட் 38900 ரேஞ்சு. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா 37100. ஸோ இந்த ஸ்ட்ரைக்குள்ளே தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த லைன்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரா பண்ணி இம்பார்ட்டண்ட் லெவல் சொல்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அகெயின் பேங்க் நிஃப்டி 38000 மேலே க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல், பேங்க் நிஃப்டி நீங்கள் வந்து பை பண்ணக்கூடிய ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா 38200 மேலே ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ 38020 இருக்குது, அந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணாதீங்க. 100 பாயிண்ட்டுக்கு மேலே 200 பாயிண்ட் மேலே போட்டோம். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம இப்போ எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைடான புல்லிஷ் டைரக்ஷன் அந்த மாதிரி மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி
ஃபால் ஆச்சு அப்படின்னா 37,900 இப்போ 38,000 இங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி ஸ்ட்ராங்காக 1 hour கேண்டில் க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த டார்கெட் 37,600 மேக்ஸிமம் நம்ம இந்த லைனான 37,000 வரைக்கும் ஃபால் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா 38,200 மேலேயே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அடுத்த டார்கெட் 38,600 நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேக்ஸிமம் 39,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் 1000 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரேஞ்ச் 37,600 இல்லைனா 38,600 இந்த 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நான் இது ஒர்க் அவுட் பண்ணி தான் நண்பர்களே இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நான் 9 lot போயிருந்தேன் ஆக்சுவலாக அதில். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட். அதே மாதிரி மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் ஆச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆமஸ் இந்த மாதிரி ரிவர்சல் ஆகிறப்ப அகைன் உள்ள என்ட்ரி மறுபடியும் ஒரு 6,000 ப்ராஃபிட் பண்ணேன். பட் அதே மாதிரி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 38,500 தெரியுதுங்களா. ஸோ அதனால இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் நம்ம பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் என்ட்ராடிங்கன்னா ஷோராக வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம வந்து சில பிரேக் அவுட் ஸ்டாக் பற்றி பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டுடைய வியூ பார்த்தலாம். இப்போ வரைக்கும் நாஸ்டாக்கு கொஞ்சம் மைனஸில் இருந்ததுங்க, இப்போ 50 points பாசிட்டிவில் போயிட்டாங்க. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட் 33 points பாசிட்டிவ். எனக்கு தெரிஞ்சு குளோபல் மார்க்கெட் நல்லாவே இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டியுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 17,500 வந்து ஷார்ட் டேர்மில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ரிலையன்ஸு சூப்பராக இருக்குது நண்பர்களே. ரிலையன்ஸ்லாம் நியர் சப்போர்ட்டில் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி இங்கெல்லாம் பாருங்கள் சப்போர்ட்டு. ஸோ சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் எடுக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப் கூட டபுள் பாட்டம் மாதிரி தெரியும் பாருங்கள் வரலாம். அடுத்து ஹெச்டிஎஃப்சிலாம் பாருங்கள். இதெல்லாம் வெயிட்டேஜ் ஸ்டாக் இல்லைங்களா ஹெச்டிஎஃப்சி. இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தேன். ஹெச்டிஎஃப்சிலாம் பாருங்கள் சப்போர்ட் நியரில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இட்ஸ் வெரி ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்காங்க. அண்ட் கோடக் பேங்க்கு எனக்கு தெரிஞ்சு கோடக் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இதெல்லாம் நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் நல்ல சப்போர்ட் கொடுத்தா பேங்க் ஸ்டாக் நல்லாவே மேலே போகலைங்க பாருங்கள். இவனும் சப்போர்ட்டில் இருக்கான் பாருங்கள். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாட்டம் இங்கே வந்து பாருங்கள் இப்படி போகலாம். இல்லை இதை உடச்சதுன்னா கீழே போயிடும் அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நல்ல சப்போர்ட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு. இது அதனால் வந்து 39,000 பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி வந்து 17,500 ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ரெண்டு ஸ்டாக் மட்டும் நம்ம பிரேக் அவுட் பார்க்கலாம் நண்பர்களே. எஸ்ஐஎஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங். இது வந்து டே சார்ட் தான் வச்சுருக்கிறேன் நான் வீக்லி வீக்கில். ஸோ இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே ரிவர்சல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த முறை ஸ்ட்ராங்காக வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அண்ட் குட் வால்யூம்ஸு அண்ட் ஆர்எஸ்ஏ நல்லாவே இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எஸ்ஐஎஸ் வந்து நம்ம நியூ ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஜிஎன்எஃப்சி இது எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு நல்லாவே இருக்குங்க. ஜிஎன்எஃப்சி கூட பாருங்கள் ஸ்ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ இன்றைக்கி நல்லாவே ஏன்னா இங்கே பாருங்கள் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணல. இந்த முறை ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல் அண்ட் வால்யூம்ஸும் நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால் ஜிஎன்எஃப்சியும் உங்கள் வாட்ச்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. டார்கெட்டை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் ஆகிக்கிங்க. அண்ட் அதே மாதிரி டாடா ஸ்டீல் எத்தனை நண்பர்கள் வந்து நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்த நண்பர்களுக்கு புரியும் இது ஆல்ரெடி டபுள் பாட்டம் ஃபார்மேஷனில் நான் ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். இது இமேஜ் கூட நான் போட்டிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ரிபிள் பாட்டமாக வந்து மறுபடியும் பாருங்கள் ட்ரிபிள் பாட்டம் எடுத்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்ம ப்ரீமியம் குரூப்பில். இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தேன் டாடா ஸ்டீலு. ஸோ சூப்பராக போயிருந்தது. இன்னும் ஸ்டில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஸ்விங் வரைக்குமே 1300 வரைக்கும் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மூணு ஸ்டாக்குமே நல்லா இருக்குது நண்பர்களே, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ண நினைக்கிற நண்பர்கள் டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கிங்க. அண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிற நண்பர்கள் ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அலைஸ் ப்ளூ அண்ட் ஜீரோதா போன்ற டிமெட் அக்கௌண்ட்டுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நாளைக்கு வந்து ஜிஎன்எஃப்சி, பேங்க் ஆஃப் பரோடா. நம்ம ஆல்ரெடி பேங்க் ஆஃப் பரோடா டார்கெட் கொடுத்தோம், எந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. டாடா ஸ்டீல் அண்ட் அதேமாதிரி பாலிப்ளெக்ஸும் சூப்பர் பிரேக் அவுட் நண்பர்களே, அதை சொல்ல மாந்துட்டேன், அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் எஸ்ஐஎஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.